அழகூரில் பூத்தவளே. Hey guys, welcome back to my channel. So, இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி சிம்பிள்னு சொல்கிறா விஎன் ஆப்பில் எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இங்கே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போஷர் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிட்டு கான்ட்ராஸ்டோட வேல்யூமே லைட்டாக டிக்ரீஸ் பண்ண அகைன் பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ ஒரு 20-25 வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாச்சுரேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து -100 வந்து வச்சுருங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி -100 வச்சதுக்கப்புறம் அகைன் டெம்பரேச்சர்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விக்னர் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவுட்டரில் மட்டும் உங்களுக்கு அந்த பிளாக் எஃபெக்ட் வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெட் ஸ்க்ரீன் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆர் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமாக்கின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ரெட் ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டென்சியோட வேல்யூ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்பிலிட்டோட வேல்யூ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்த பிறகு இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மோஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபேடு வந்து கொடுத்துக்கோங்க. இன் அனிமேஷன் மட்டும் ஃபேடு கொடுத்துக்கோங்க, அவுட் அனிமேஷன் கொடுக்காதீங்க. இன் அனிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இன்னொரு பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ வந்து நான் அடுத்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் வரும் இல்லையா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த ஃபோட்டோட கார்னர்லேயும் இந்த ஃபோட்டோட கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே வரும். ஸோ இந்த மாதிரி வர வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் வந்து நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்களா, ஸோ அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் ஒன்ஸ் இன்னொரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அகைன் 9:16 அந்த ரேஷோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இந்த பிளாக் ஸ்க்ரீன் இமேஜை டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த செகண்ட் வீடியோவை எத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணி எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, ஸோ அத்தனை செகண்ட்மே இப்போ செகண்டாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவுமே கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் டெக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட் ஆர் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரெட் ஸ்க்ரீன் இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அது வர வரைக்கும் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இன்டென்சிட்டியோட வேல்யூவில் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணிங்களோ ஸோ அதே போலவே இப்போ வந்து க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை கரெக்டாக வந்து கரெக்டான சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஃப்ரேமில் உங்களுடைய ரெண்டு ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்து ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்த ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செகண்டாக ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த டபுள் பாக்ஸ் வருது இல்லையா, ஸோ அது வர மாதிரி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ அந்த பாக்ஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோவுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோட்டோவை வச்சிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு கரெக்டாக வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இமேஜை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணி வச்சுட்டா வேலையே முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே எடிட் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்க இல்லையா, ஸோ இந்த ஃபோட்டோக்குமே வந்து கிளிக் பண்ணி மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன் அனிமேஷன் ஃபேட் வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் வந்து செகண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோமே கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கொடுக்க முடியாது, அதனால் ஒன்றும் பண்ணாதீங்க. ஸோ விட்டுருங்க. ஸோ அந்த மேலே ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோக்கு மட்டும் அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோட்டோ வந்து என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோனா இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பிளாக் ஸ்க்ரீன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து தெரிஞ்சாலே போதும். ஸோ இந்த மாதிரி குட்டியாக்கிட்டு கரெக்டாக மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ எந்த டெக்ஸோட என்ட்ரில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டெக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் ஆடியோ சிம்பிள் இருக்கும், அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபைல் ஆப்பில் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சாங்கை செலக்ட் பண்ணி யூஸ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. டபுள் எஃப் இருக்கும், அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணி ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வீல் இருக்கும். கலர் வீலை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டு, பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அகைன் கரெக்டாக ஒப்பாசிட்டி பிளரோட வேல்யூலாம் கரெக்டாக வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டாக வந்து க்ளோ எஃபெக்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ இங்கே டெக்ஸ்ட் பார்டரோட கலர் வைக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி சைஸ் மட்டும் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கனா தான் இன்னுமே உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து டெப்த்தாக தெரியும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இன் அனிமேஷன் இருக்கும், ஸோ மோஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபேட் அவுட் அனிமேஷன் ஃபேட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்த சாங் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா இதோட வந்து கட் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துறேன். அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து இதோட வந்து ரெண்டு வாரத்தை வந்து முடியுது. ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த லிரிக்ஸ் லேயர் ஆட் பண்ணும்போதே ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா இன்னுமே கட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய சாங்கை எடிட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெலீட் பண்ணிட்டு இப்போ லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இதே போலவே அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பட்டர்ஃப்ளை லிரிக்ஸ் எஃபெக்டை மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய கேலரிக்குள்ளே எக்ஸ்பர்ட் பண்ணிக்கலாம்.